ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான். டேய் இன்றைக்கி தானே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கடி நீ ஏற்றி கொண்டுருவோம் போல. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சீரீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இறங்குறேன், ஸோ அவ்வளோவா தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ குள்ள போயிடலாம். ஏய் என்னடா ரோட்டில் வண்டி போயிட்டே இருக்கானு, இங்கே வண்டியை காணும். எனக்கு சத்தியம் புரியலடா, சத்தியமாக புரியல. என்னது இது, உள்ளே போகணுமா? ஃபஸ்ட்டு கடையை வந்து ஓப்பன் பண்ணணும், ஓப்பன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் வாங்கணுமா? ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியலா சி ஏதோ ஒன்று, அந்த ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இதுவே வந்து பார்த்திங்கன்னா 49.76 வந்திருக்கு. அதாவது நம்மக்கிட்ட 50 இருக்குது, அதாவது 0.24 தான் நம்மக்கிட்ட மீதி இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். இது எங்கேருந்து எப்படி வரும்னு தெரியலையே. ஏய் அதுக்கடி வந்துச்சாடா, வாவ் நைஸ். இது எப்படி பண்ணுற, ஓப்பன் பண்ணுறது? இது ஓப்பன் பண்ணுறது. ஓ நான் ஆர்டர் போட்டு பிரெட்டாடா, அப்புறம் வெளியே வச்சா இதாகாது. ஓகே என்னடா உள்ளே ஒரு மாதிரி பிரெட்டு ஓப்பனில் இருக்குது, ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. சத்தியமாக புரியல ஜி. இது என்ன பண்ணணும்? ஓ குப்பையில் பண்ணணும். ஏ நைஸ், நல்லா இருக்குடா. ஓகே இது ஃபுல்லாக பெட்டு சத்து பெட்டுன்ற பிரெட்டோட இது போல். அப்படின்னா நம்ம இதுக்கு வச்சுருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நினைக்கிறேன், ஓட்ஸ் இல்லையா? இது அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்களே. நான் ஆக்சுவலி நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இந்த பாலில் கலந்து அந்த குண்டு குண்டாக இருக்கும், ஒரு பவுல் மாதிரி இருக்கும் குட்டி குட்டி, அதை பாலில் போட்டு கலக்கி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவோம் நம்ம. எனக்கு இப்போ மார்க் ஒன் செகண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3.96 அப்படின்னா நம்ம 4.9 வச்சுக்கலாம். ஏடி ஏரியா, இதுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணோம்ல, செட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5.98 ₹6. சரி நம்ம இப்படி வச்சா நம்மளுக்கு ஏதாவது வந்து கஸ்டமர் வராமல் போவாங்களா என்ன? அது வேறு டவுட்டாக இருக்குது. ம், ஏ போர்டே நான் க்ளோஸ்னு வச்சுருந்தேன்டா, ஓப்பன் வைக்கலடா. என்ன லாக்கில் இருக்குது? ஓய் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க, நைஸ் சார். ஆனால் கிழிஞ்சு போயிருக்கு உங்கள் சட்டை, நீங்கள் ஓகே விடுங்க, கஷ்டத்தில் இருக்கார் போல். இது எப்படி? ஆ ஒன்று, ஓ பில் போடணுமா? ஓ காசு வாங்கி என்ன இது எப்படி பண்ணணும் தெரியலையே. ஓ $10 வாங்கிருக்கீங்களா சார்? எவ்வளோ காசு கொடுத்துருக்காருன்னு தெரியல, ரிமைனிங் எவ்வளோ கொடுக்கணும்? ம், ஓகே இது எனக்கு புரியல. ஓ நான் $11 வாங்கியிருக்கேன், டோட்டல் 10.59, நான் ரிமைனிங் எவ்வளோ கொடுக்கணும்? 0.41 கொடுக்கணும் கரெக்டா? ஸோ நான் 10 எடுத்து கொடுத்தேன். இது எப்படி நான் பேக் கொடுக்குறது? ஓ ஆ வந்துருச்சு வந்துருச்சு. இருங்க இருங்க சார், இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஐயோ எனக்கு தெரியலையே, 0.4 ஸ்கூல் போயிருக்கணும் இதுக்கு தான். ஐயோ 0.41 என்னங்க, ஒரு வேளை 41? ஓகே 25 35 40 41 ஸ்பேஸ் அப்ரூவ். கரெக்டாக கொடுத்துருக்கானா? கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ வேறு மாதிரி, ஓ கார்டு ஸ்வைப் பண்ணுமா? ஓகே எவ்வளோ நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்? $6 வேறு லெவலு. ஏ இது நல்லா இருக்குது அம்மா, நான் இந்த கடையை சேர்ந்துக்கிறோமா? உண்மையாலுமே சொல்லப்போனால் ஏதாவது மார்க்கெட்டை போய் சேர்ந்துக்கலாம் போல். எவ்வளோ வந்திருக்கு மொத்தமாக வந்து? $10 கொடுத்துருக்காங்க, $6. ஓகே நான் $4 கொடுக்கணும். 1 2 3 4 வச்சுங்க 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 மேடம். ஹாய் சார், வணக்கம் தாத்தா, பில்லு போட்டேன் சார். ஓ கார்டு எவ்வளோ வருது? 10.59 நைஸ், ஈஸியாக இருக்குது. நான் இப்போ ஈஸியாக இருக்குது சொன்னேன்னா, ஃப்யூச்சரில் போக போக கடை பெருசாகும்போது நிறைய பொருள் வைக்கணும், நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்களே. ஐயோ அதுதான் ரொம்ப கஷ்டம். இதுங்க இது எப்படி க்ளோஸ் செக்? ஓ ஓகே ஒன்று ஒன்று தான் இங்கே கற்றுக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் எபிசோட், நல்லா கற்றுக்கிற எபிசோட். ஓகேங்களா? ஹாய் மேடம், பிரெட் மட்டும் தானே? $100 கொடுத்துருக்கா, வெறும் 4.59 வாங்கிட்டேன். நான் மீதி 95.41 கொடுக்கணும். ஆமாம் அக்கா, 75 85 95 41 கொடுக்கணுமா? ஏ இல்லை இல்லை, ரிமூவ் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 95 கொடுக்கணும். ஐயோ என் கஸ்டமர் காண்டாக போகிறாங்க. $50 70 80 90 95
இதில் 41 கொடுக்கணும். 25 30 40 41 கரெக்டாக நினைக்கிறேன். போடு வெரி யூ, இவ்வளோ கஸ்டமரு. தேங்க்ஸ் மேடம். $20 கொடுத்துருக்காங்க, இன்னும் $14 கொடுக்கணும். ஏங்கண்ணா இப்படியே கொடுத்துட்டே இருக்கணுமாங்க. ஷி அவ்வளோதான். ஐஸ் ஐஸ், நான் மேக்ஸில் வந்து புடிங்க. ஆக்சுவலி நான் ஐயோ இவ்வளோ கொடுத்து தெரியல. 6000 கொடுத்து 6000 போட்டேன்னா தெரியலடா. வீடியோ பா, எனக்கு வீடியோ பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளோ நூபடா பண்ணியிருக்கேன்னு. ஐயோ $15 இன்னும் $1 கொடுக்கணும். 41 கொடுக்கணும். 1 2 3 4 வச்சுக்கோ, முடிஞ்சு போ. ஹாய் சார், பிரெட் பிரெட் மட்டும் ஆர்டர் பண்ணுறீங்களா சார்? லவ் யூ சார், லவ் யூ. இல்லை புரியல, கரெக்டாக கொடுக்குறாரு மனுஷன். நீங்கள் தான் சார் வெறி, வேறு யாரும் இல்லை சார். இந்த கார்டு கொடுக்குறவங்களும் வெறிங்க, ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடுது. 59 ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லேட்டர் நான் போய் கோப்பியில் போட்டு வந்துடுறேன். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, நான் காட்டி நான் வந்து. மேடம் மேடம் எடுக்காதீங்க மேடம், மேடம் இருங்க மேடம், மேடம் மேடம் புரியல. தேங்க்ஸ் மேடம். என்ன எவ்வளோ தானே உங்களுக்கு? $12. ஐயோ இது ஒன்றும் இல்லை, $12 இருக்கு. $12 10 2 3 ஐயோ இல்லை இல்லை இல்லை, தப்பு 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 தப்பு, வெறும் 12. ஏ $3 தான் கொடுக்கணும், நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோயோ தேங்க்யூ மேடம், கார்டு கொடுத்துக்கு நன்றி. ஈஸியாக முடிஞ்சிருது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் ஃபஸ்ட்டு அது டோட்டலில் பார்த்துட்டு அப்படியே கொடுக்க போயிட்டேன்டா. ஐயோ நான் இதை கொடுத்துட்ருக்கேண்ணா. ஐயோ ஐயோ ஃபஸ்ட் வீடியோ வந்து கூட பண்ணக்கூடாது கடவுளே. ஏ பிரெட்டு திண்டு போச்சுடா. ஐயோ வாங்க சார், வாங்க சார், உங்களுக்காக தான் சார் நான் வந்து மறுபடியும் கோப்பன் பண்ணேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன்? $20 வாங்கியிருக்கேன். 14 சேஞ்ச் 5.45 கொடுக்கணும். 25 30 40 41 வேறு மாதிரி ப்ரோ ப்ரோ, நான் வேறு லெவல் சார். கார்டு லவ் யூ சார், நீங்களாம் வெரி சார், வெரி வெரி. இருங்க நான் அதில். ஐயோ இருட்டாயிடுச்சு. ஐயோ பக்கத்து கிடையாது. செட் ப்ரைஸு மேடம் வாங்காதீங்க, எடுக்காதீங்க 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 எடுக்காது. $4 இருக்குது. ஆக்சுவலி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூபடம் நிறையா பண்ணியிருப்பேன் சரிங்களா, கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். நீங்கள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு போகணும், வேறு வழியே இல்லை. எனக்கு வேறு வழி தெரியாதா, கஸ்டமர் வந்து வந்து போகிறானுங்க. என்ன சார் காடா இருட்டில் இருக்கேன், லைட் போடணுமா அண்ணா நான்? ஓ ஆமாம் நான் லைட் போடணும் போலடா. ஒரே செகண்ட் சார், நான் லைட் போட்டுக்கிறேன். எங்கே லைட் போடுறது இருக்குது? டேர்ன் ஆன் த லைட் யூஸிங் த சுவிட்ச் ஆன் த வால். ஏ டோர் ஓ டேய், இவ்வளோ நேரம் நான் இருட்டில் வேலை செஞ்சுருக்கேன்டா. சி தேங்க்யூ சார், கொடுங்க சார் கொடுங்க சார். எவ்வளோ சார்? $13 வாங்கிக்கிறீங்க. இந்த அதிகமாக போட என்ன ஆகும் போட்டு போ. ஏறி எவ்வளோ 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 கொடுக்கணும் உங்களுக்கு? சேஞ்சே கொடுக்க தேவையா? ஓகே. தி நெக்ஸ்ட் டே, ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டில் நிறையா வச்சுருந்தோம், அதை பர்ச்சேஸ் கொடுத்துருவோம் ஏன்னா அது வரட்டும். தென் சரி இருக்கு, இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறுமா என்ன யாராவது சொல்லுங்க கைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மாறுனா எனக்கு சொல்லுங்கள், நான் டக்குன்னு வந்து அந்த ரேட்டை மாற்றிடுறேன். ஏ ஆனால் சீரியஸ்லி இந்த கேம் நல்லா இருக்குடா. ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சார் சீரியஸ்லி இப்போ தான் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முன்னாடியே பண்ணியிருக்கலாமோன்னு. ஓகே 3.4 $4 கொடுப்போம். நம்ம கடையில் எப்போயுமே ரேட்டு கொஞ்சம் ஒரு கூட வைத்தால் தாங்க நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை கம்மியாக தான் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல, அது இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பிரெட் ஏய் ஐஸ் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டரா? இல்லை லைசன்ஸ் வாங்கணுமா? எவ்வளோ சேஞ்ச் தரணும் உங்களுக்கு? சேஞ்சே தாத்தோலியா? பாய் சார். லைசன்ஸ் வந்து நான் எங்கேயோ பார்த்தேன்டா ஃபஸ்ட்டு எத்தனே மேனேஜ்மெண்ட். என்ன லைசன்ஸ் வந்து பர்ச்சேஸ் ப்ராடக்ட் லைசன்ஸ்? எங்கே ப்ராடக்ட்டு? ஒர்க்கேடா. ஆனால் Level 3 வரணும் மேடம், நான் எவ்வளோ லெவல் வந்திருக்கேன்? ஓ Level 3 வரப்போகுது போல். ஓகே ஓகே. பிரெட்டு ஓ நைஸ் சார். எவ்வளோ சார் சேஞ்சு? சேஞ்சு வந்து 0. ஆ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸா சேஞ்ச்? ஓ 82 கொடுக்கணுமா? 50 75 80 82 ஏய் வேறு லெவல். ஹாய் மேடம் நல்லா இருக்கீங்க? சேஞ்ச் $1 நைஸ் நல்ல பிள்ளையாக இருக்கீங்க மேடம், தேங்க்யூ. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா $200 வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிடலாம். ஹாய் பாட்டி, ஹாய் பாட்டி வணக்கம். கார்டு
பாட்டி வந்து பாத்தீங்களா, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்டு கொடுக்குறாங்க. மேடம் நீங்களும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மேடம் இருக்கீங்க. ஆனா இன்னும் $1 வரணும், இன்னும் $1, இன்னும் ஒரு என்னோட குதிக்க முடியுது கேப்ல. ஐயோ வெட்ட ஃபர்ஸ்ட் பிளேயர் போயிடும் போல. இதெல்லாத்தையும் ஆர்டர் போடுவோம், என்னால இது மட்டும் ஆர்டர் போட முடியுமா தெரியல. ஓ ஓ கூப்பிடா பண்ணேன்டா, லைசன்ஸ் வாங்கலான்ட்டு இருந்தேன்டா, அது காட்டி நான் வந்து பர்ச்சேஸ் கொடுத்துறேன்டா. பைத்தியக்காரன்டா நான், ஆனா ஷிட் வேற வழியில லோன் எடுத்துடலாமா? ஆனா லோன் எடுக்க தேவை. தி நெக்ஸ்ட் டே நான் வந்து $20 வெயிட் பண்ணுவோம். வெயிட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாஃபா? ஸ்டாஃப் யாரும் இல்லை நம்மள்கிட்ட. ஓ ஸ்டாஃப் கூட ஹேர் பண்ணலாமா? இல்லைனா ஸ்டோரேஜா? ஓ ஸ்டோரேஜ் ரூம் ஓகே. இல்லை நிறையா இருக்கா என்ன, மேப் எதாவது ஓப்பன் பண்ண முடியுமா? $1 சேஞ்ச், சூப்பர் சார். அவ்வளோதான் நம்மளுக்கு காசு வந்துருச்சு வேற லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குறோம். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கினோடனே நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் காட் இட். இந்த பொருளை வச்சு நிறையா வந்து ஆர்டர் போடுவோம். $22 நைஸ். வாங்க மேடம் வாங்க மேடம். $8 அஞ்சு ஆறு ஏழு எட்டு. எப்படி சார்? ஆக்சுவலி நான் மேக்ஸில் ரொம்ப பெரிய ஆளுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் நம்மளுக்கு டேலியெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓ இவ்வளோ ஆ ஓகே கைஸ், இந்த எபிசோட் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்ட்டு எனக்கு, ஐ மீன் நாளைக்குன்னா இதுக்கப்புறம் வர எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். டரப்பில் லவ் யூ மக்கள், லவ் யூ ஆல். அண்ட் மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் பாட்டை டைம் நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் தான் நூப் பண்ணாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் டைம் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ப்ளூ. We'll be right back.